கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு ஆண்டின் பொதுக்காலத்தின் பதினாறாவது ஞாயிறை சிறப்பிக்க சிந்திக்க வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். இறைவனுடைய ஆசீர் தங்குவதாக. இன்றைய நற்செய்தியை சற்று படித்து பார்த்தேன். ரொம்ப ஒரு நீளமான நற்செய்தி. எத்தனை வசனம் வரைக்கும்? மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 24லிருந்து ஒரு 43 முடிய, 24லிருந்து 43 முடிய ஒரு 20 வசனங்கள். அதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வியோடு அப்படியே நிப்பாட்டிக்கிட்டேன். படித்தேன், ரெண்டு முறை படித்து பார்த்தேன், ஒரு முறை படித்து பார்த்தேன். அப்போது ஒரு கேள்வியோடு நிறுத்திவிட்டேன். அந்த கேள்வியை உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அந்த கேள்வி உங்களுக்கு? அப்படி என்ன கேள்வி ஃபாதர் தட்டிச்சு? வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உன் விருப்பம் என்ன? உன் விருப்பம் என்ன? எனக்கு ஸ்டக்கானது இதுதான். எனக்கு நிலைநிறுத்திய இந்த வார்த்தை தான், உம் விருப்பம் என்ன? உம் விருப்பம் என்ன ஆண்டவரே என்று கேட்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னை சற்று ஆழமாக சிந்திக்க தூண்டியது. பணியாளர் வந்து சொல்றார், இந்த பாருங்க, நம்மளுடைய தோட்டத்தில் பகைவனுடைய வேலைகள் பலவாறு நடந்திருக்கிறது. நல்ல விதைகளுக்கிடையோ நாசமான அந்த கோரைகளையோ அல்லது களைகளையோ அல்லது தேவையற்றவர்களை விதைத்து விட்டு சென்று விட்டார். இது வந்து பகையாளுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? வேண்டாம், நாங்கள் அவனை தண்டிக்கட்டுமா? அதை நாங்கள் தனியாக, அந்த பணியாளர் கேட்குறாங்க, இது பகையுடைய, உடனே நாங்கள் அவரிடம் போய் அவற்றை பறித்து கொண்டு வரட்டுமா? நல்ல செடிகளுக்கு மத்தியில் இந்த கோரைகளை எடுக்கட்டுமா அல்லது தேவையற்ற அந்த கலைகளை எடுக்கட்டுமான்னு பணியாளர் கேட்கிறாங்க. உங்க விருப்பம் என்னன்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு அது அப்படியே நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய சிந்தனை இப்படி சொல்லுகிறது, 100 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, 150 பேர் கெட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற 100 பேர் நல்லவங்கல்ல, ஒருத்தன் போய் கேட்கிறான், தலைவரே, நம்ம ஊர்ல ஒரு 150 பேர் கெட்டவங்க இருக்கிறானே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்படியே சீவிடுவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தலைவர் என்ன சொல்லுவாரு? நமக்கு பகையா இருக்கிற 150 பேர் தலையும் வெற்றான்னு சொல்லுவார். ஆனா இங்க ஆண்டவருடைய விருப்பம் என்ன? வளரட்டும் தான் சொல்றார். ஏன்னா நீங்கள் ஒருவேளை அந்த நம்ம பகையாளியை வெற்றிருக்கு பழுது நம்மளோடு இருக்கின்ற நல்லவர்களை வெட்டிவிட தோட்டும். ஆக இயேசு சொல்லுகிறார், நல்ல பயிர்கள் வளர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில நீங்கள் களைகளை எடுக்கும் போது பயிர்களும் நல்ல விளைச்சல் தருகின்ற அந்த கதிர்களும் வெளியே வந்து விடலாம். அதனால விட்டுருங்க, இரண்டுமே வரட்டும். இரண்டுமே வந்த பிறகு நல்லவற்றை எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்புகிறார். ஆகவே என்ன சொல்ல இதில் நான் விரும்புகிறேன், எனக்கு இப்போ ஒன்று ஞாபகத்துக்கு வருது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ திணிவோடு இருன்னு சொன்னார். இன்றைய சிந்தனையில் நான் கொடுத்து கொண்டு வந்த சிந்தனையில் ஒரு நாள் சிந்தனை இது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? பாவிகள் உடனே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, அவன் பாவத்தில் இருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆகவே நீ குற்றம் உள்ளவனாக, குறை உள்ளவனாக அல்லது உன்னிடத்திலே பாவம் உள்ளவனாக இருந்தாலும், நீ நல்லவனா கெட்டவனா தீயவனா என்பது தெரிந்திருந்தாலும், அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ வாழ வேண்டும் என்பதே, சாவ வேண்டும் என்பது அல்ல. அதைத்தான் எசேக்கியேல் புத்தகத்திலே மிக அற்புதமாக படிப்போம். பாவிகள் பாவத்திலே சாக வேண்டும் என்பது அல்ல என்னுடைய விருப்பம், அவர்கள் மாற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. ஆகவே நாம் நல்லவர்களா கெட்டவர்களா, பலன் கொடுக்கின்றவர்களா பலன் கொடுக்காதவர்களா, ஆனால் அவருடைய விருப்பம் உண்டு, ஒன்று நம்மை அழிப்பது அல்ல, நம்மை மன்னிப்பது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நீங்கள், உங்களோடு இருக்கின்ற தீயவற்றை, உங்களோடு இருக்கின்ற
மனதிற்கு பிடிக்காதவர்களை கெட்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்று விரும்புவது அல்ல உங்கள் சிந்தனை, அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது உங்களது சிந்தனையாக இருக்க வேண்டும். அதுவே ஆண்டவருடைய விருப்பமும் கூட. காரணம், பாவிகள் பாவத்தில் அழிவதை அல்ல அவன் பாவத்திலிருந்து வாழ்வதையே விரும்புகின்ற தெய்வம். ஆகவே நாம் நம்மோடு வாழுகின்றவர்களை குற்றப்படுத்தி குறைப்படுத்தி வாழ்வதற்கு அல்ல, நாம் 100 மடங்கு பலன் தந்தோம் என்பதற்கு அல்ல, நம்மோடு இருக்கின்றவர்களை குறைந்தவர்களை நலமாக்க நல்லது செய்து தொடர்வோம். பாருங்கள், நாளையே நான் உங்களோடு சந்திக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மக்களே, தெரியல உங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லவைகளை மட்டுமே வளர விடுவதில் மட்டுமல்ல, தீயவரையும் மன்னித்து நம்மோடு வளர அழைத்து செல்வோம். அதுதான் என் விருப்பம் அல்ல, என் தந்தையின் விருப்பமும் கூட. அதைத்தான் எசேக்கியேல் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். பாவிகள் பாவத்தில் அழிவதை நான் விரும்பவில்லை, அவர் மனம் மாறி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்கிறார். சாவை அல்ல, நான் வாழ்வையே விரும்புகிறேன் என்கிறார். வாழ்வோம், வாருங்கள். நாளை நாம் சந்திப்போம். நம் வாழ்வை வாழ்வாக்க, வார்த்தையை வாழ்வாக்க.